ஆதரவுக்கு கண்டிப்பா ஒரு எலெக்ஷன்ல நிக்கணும்னா எல்லாத்தையும் கேட்கணும். அதுவும் என் நண்பனிடம் கேட்காமல் இருப்பேனா? அது வந்து அவர் தான் முடிவு பண்ணணும். நான் இப்ப அவருக்காக பேசுவது என்பது நியாயமா இருக்கு. அதனால தான் நான் சொன்னேன், சென்னை சென்று அவரை சந்திப்பேன், எப்படியும் சந்திப்பேன். அவர் இந்த முடிவை எடுத்திருந்தாலும் எடுக்காவிட்டாலும் நாங்கள் சந்தித்திருப்போம். என்னுடைய வரவேற்பு நண்பனான உள்ள வரவேற்பு, அவர் நலன் கருதி எடுக்கப்பட்டிருக்குமே ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு உண்டு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் நேற்று பேசும்போது என் ரஜினி என்று சொன்னேன். அதற்கான உரிமை எனக்கு உண்டு. அவருக்கு ரசிகர் பட்டாளம் என்று ஒன்று வருவதற்கு முன்பாகவே நான் என் ரஜினி என்று சொல்லிக் கொண்டிருந்தவன். அதனால எனக்கு அந்த உரிமை உண்டு. கோபிக்க மாட்டார்கள் என்று வராதது வந்து சன் பரிவார் பாஜகவுக்கு ஏமாற்றம் தலைகிறதா வந்து பல்வேறு அரசு அவங்களுக்கு என்ன உணர்வு இருக்குங்கிறத நான் எப்படி யூகிச்சு விமர்சிக்கவோ அல்லது ஆதரிக்கவோ முடியும்? மன வருத்தத்தை இல்லை, பட் இருந்திருந்தா நல்லா இருக்குமேங்கிற மாதிரி தான். சார், அறிவுரை சொல்லி தெரிய வேண்டிய விஷயமே இல்லை சார். நாம் என்று ஒருவரை ஒரு அடித்து கொள்வதை நிறுத்தினோமோ, அந்த மாதிரி அடித்து தின்பதை நிறுத்தினோமோ, அந்த மாதிரி ஒரு விஷயம் இது. அறிவார்ந்த ஒரு சொசைட்டியில் செய்யக்கூடாது என்பது இன்னும் புரியவில்லை என்றால் தண்டனை மூலமாகத்தான் அதை புரிய வைக்க வேண்டும். அதே நேரத்தில் மனித உயிரை பறிப்பதால் அது வந்து விடாது, இன்னொரு உயிரை பறிப்பதால் வந்து விடாது. ஏன்னா என்னுடைய கொள்கை, தனிப்பட்ட கொள்கை, மரண தண்டனைக்கு எதிரானது. அதனால மரண தண்டனை ஒன்று தான் இதற்கு தீர்வுன்னு இல்லை. அது நம்ம வீட்டிலிருந்து நம் பிள்ளைகளை வளர்க்கும் ஆண் என்ற ஒரு ஒரு வரைபடத்திற்கு நாம் கொடுக்கும் அந்த லட்சணங்களை எல்லாம் மாற்றி சொல்லி தர வேண்டும் பிள்ளைகளுக்கு. பெண் என்ற ஒரு இதுக்கு நாம் சொல்லும் ஒரு உவமைகளை எல்லாம் மாற்றி சொல்ல வேண்டும் இந்த காலத்திற்கேற்ப, அவர்கள் கல்விக்கேற்ப. இதெல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி சொன்னவங்கள்லாம் செத்து 70-80 வருஷம் ஆச்சு. பாரதியார் உள்பட சொல்றேன், புதுமை பெண் என்று பாடிய பாரதியார் சொன்ன, இன்னைக்கும் நம்மளால அதை உருவாக்க முடியலைங்கிறது தான் பெரிய சோகம். அது நம் அனைவரையும் சூழும் சோகம். நல்லவர்களை பற்றி பேசினால் கண்டுக்குவாங்க அப்படின்னா நான் 1000 முறை சொல்வேன், அடுக்கடுக்காக சொல்வேன். அது கேள்வியா அவரையும் கேட்கலாம். அது வந்து எல்லாரும் ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், அதற்கு முடிவே இல்லை. ஆன்மீக அரசியலுக்கு ஆன்மீகத்துக்கும் எனக்கும் பெரிய விரோதம் கிடையாது. எனக்கு அது கிடையாது என்பது தானே தவிர, ஆன்மீகத்தோடு எனக்கு விரோதம் கிடையாது. அதே நேரத்தில் ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்ளும்படி என்னை யாரும் நிர்பந்திக்க முடியாது. நான் எப்படி பகுத்தறிவை ஏற்றுக்கொள்ள என்று இங்கு இருக்கும் யாரையும் நிர்பந்திக்க முடியாதோ அதே போல் தான். அது அது அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப சொல்றேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நான் இப்ப கூட இன்னொரு பேட்டியில் சொன்னேன், தமிழக மக்களுக்கு அந்த ஆட்சி வர வேண்டும் என்ற விருப்பம் இல்லை. அவர்களை பொறுத்தவரை அது இர்ரெலவன்ட். சார், அது நாடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அப்படித்தான் நடக்க வேண்டும். நாம் அனைவருமே அரசியலில் ஈடுபட்டிருப்பது மக்களுக்காக. நம் அதாவது எதிரி, எதிர் சித்தாந்தம் உள்ளவர்கள் எதிரிகள் அல்ல. திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் வரப்போறேன்னு சொல்றீங்க, நீங்களும் திராவிடன்னு சொல்றீங்க.
அதாவது திராவிடத்தை ஃபர்ஸ்ட் இரு கட்சிகளுக்கு சொத்தாக பிரித்து கொடுத்தது தான் தவறு. அது அனைவருக்கும் பொருந்தும். திராவிடம் உங்களுக்கும் சொந்தம், எனக்கும் சொந்தம். இன்னும் சொல்ல போனால் அகழ்வாராய்ச்சிகள் சொல்வது அது மோகஞ்சதார அரப்பாவிலிருந்து வருகிறது நம்முடைய திராவிடம் என்பது. நான் அதுதானே, வேற என்ன அரசியல் பண்ண முடியும்? அதை நான் ஜனவரியில சொல்றேன். அது பரவலான தகவல் தானே தவிர எனக்கு இப்பொழுது நிகழும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஊழல், நிகழ்ந்த ஊழலையும் பத்தி பேசலாம். ஆனா நிகழும் ஊழல் வந்து இப்ப மனிதர்களின் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது நிகழ்ந்து கோர்ட்டுக்கெல்லாம் போய் ஜெயிலுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்துட்டாங்க. என்னங்க இல்லைங்க, இப்ப நடந்து கொண்டிருக்கும் குற்றத்தை தடுக்க வேண்டும். நடந்த குற்றத்திற்கு கொஞ்சம் பேர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் போகல. மக்களே, எதுங்க நேர்மையாக அரசியலில் இருக்க முடியும் என்ற ஒரு வாக்கியம் என் கல்லறையில் எழுதப்பட்டால் அது போதுமானது. என்னங்க கமலஹாசன் என்றாலே சுதாகர் அப்படிங்கிற ஒரு பேர் தான் புதுக்கோட்டையில பிரபலமா இருந்துச்சு. அதுவே காரணமாக இருக்கலாம், அதுவே காரணமாக இருக்கலாம். சைலண்டா இருக்காருன்னு சொன்னீங்களே, அதுவே காரணம். பொங்கல் பரிசுக்கு அதிமுக அதாவது தமிழக அரசு வழங்கிய 2,000 ரூபாய் வந்து டோக்கனை வந்து தமிழக அமைச்சர்களோட பெயரோட கொடுக்கறாங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இருக்குங்க சார். எனக்கு கேட்கலாம், பொங்கல் பரிசுக்கு 2,000 ரூபாய் வந்து பரிசு திட்டத்தை தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க, அந்த பரிசு திட்டத்தோட டோக்கன் அந்தந்த அமைச்சர்கள் பெயர்ல வழங்கப்படுவதா ஒரு குற்றச்சாட்டு எடுத்திருக்கீங்க. இதுல ஆச்சரியம் என்ன பண்றீங்க நீங்க? அதாவது இந்த இந்த ஊழல் கதையின் தொடர்பு போட்டிருக்கு, அது வந்துகிட்டே இருக்கும், வர வரம் வரும். நாங்க வேணா கொஞ்சம் வெளியிடலாம், எங்களுக்கு தெரிந்தது. இப்ப என்ன, அதான் நேற்று ஒரு மீட்டிங்ல பேசும்போது சொன்னேன், இப்ப திராவிட கழகம் பற்றிய ஊழல் பட்டியலை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுகிறார்கள். எங்களுக்கு ஹோம்ஒர்க் குறைஞ்சது, ஏன்னா நாங்களும் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்ததை அவர்கள் செய்வதால் எங்களுக்கு வேலை பழுவை குறைத்து எங்க வேலையே அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நன்றி. பண்ணலாமே, பண்ணலாமே. 35 நாட்களையும் தொடர்ந்து வந்து விவசாயிகள் டெல்லியில போராடிட்டு இருக்காங்க, கடன் கொடுக்கல, பல விவசாயிகள் உயிரிழந்துட்டு இருக்காங்க. நான் மத்திய அரசு இதுவரை எதுக்குமே செவிசாய்க்கல, தொடர்ந்து விவசாயிகள் போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்த பாராமுகம் வந்து சரியானதல்ல என்பது விமர்சனம். பார்த்தே ஆக வேண்டும், அவர்களுடன் பேசியே ஆக வேண்டும் என்பது கோரிக்கை பாரத பிரதமருக்கு. அப்படிங்களா? சரி, அந்த விமர்சனத்தை என் வாழ்க்கை தான் நிரூபிக்க முடியும், வேற எப்படி? நான் மறுத்தேன், கேட்டதானே. கூட்டணி பத்தி ஜனவரியில சொல்றேன். என் தலைமையில் தான் இருக்க வேண்டும் என்று எங்கள் கட்சி ஆசைப்படுகிறது. அவங்க நீங்களும் மக்கள் நீதி மையமா? ரகசியமா அந்த பக்கம் உட்காந்துருக்கீங்களா? எதுங்க? இல்லை, என்னுடைய ஆசை கட்சியோட ஆசையும், கட்சியுடைய ஆசை என்னுடைய ஆசையா இருப்பதுதான் நல்ல கட்சிக்கு அடையாளம். பல விஷயங்கள், அதில் முக்கியமாக இந்த லோக்பால் ஆயுத்தாக்கு பல் கட்டுவது,
பல்லில்லாமல் உதிர்த்து விட்டார்கள். அந்த அதை பண்ணாலே எங்களுடைய முனைப்புகளுக்கெல்லாம் அது அஸ்திவாரமாக இருக்கும். அதை அனுபவித்தவர் இங்கே இருக்காரு. அதனாலேயே அது அது எங்களுடைய கட்டடத்தின் அஸ்திவாரங்களில் ஒன்றாக அது இருக்கும். யாருங்க அதாவது இப்ப நான் சொன்ன பதில் போதுமானது, ஜனவரியில சொல்றேன்றது. எல்லா எங்களுடைய யூகங்களையும் இங்கே புட்டு புட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருங்க இப்பதான் அதுக்கான கேள்விக்கான பதில சொல்லிட்டோம். அதாவது எங்கள் தலைமையில் அழைத்தால் வாருங்கள் என்று சொல்வோமே. நீங்களும் நம்பணும், நானும் நம்பணும். நான் மட்டும் நம்பிட்டு இருந்தா முடியாது, செய்யலாம். அதாவது அந்த அதாவது அரசியலுக்கு வருவதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது, அதற்கான ப்ரிப்பரேஷன் இருக்கிறது. திடீர்னு கோபத்தெல்லாம் அரசியலுக்கு வர முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் சும்மா இருந்தாருன்னு சொல்றது, கேஸ் போட்டு தமிழ்நாடு வர்சஸ் ராஜ்கமல் பிலிம்ஸ் என்ற கேஸ் போட்டு வென்றோம். அதனால தான் படம் வெளியே வந்தது. ஒரு அரசு பேன் பண்ண படத்தை எதிர்க்கு வாதம் பண்ணி ஜெயிச்சு படம் வெளியே வந்தது. அதுதான் என்னுடைய முதல் அடி. அந்த அரசை எதிர்க்கவே இல்லை, பணிந்து போனார் என்பது தவறான ஒரு கருத்து, அவர்களுக்கு சௌகரியமான கருத்து. கண்டிப்பா எதுங்க அது அது எல்லா தொகுதியும் 234 என் சொந்த தொகுதி தான். அப்படி இருக்கும்போது அதாவது என் வியூகம் என்னன்னு தெரியணும்னு அதை எப்படிங்க சொல்ல முடியும். நன்றி நன்றி. அடுத்து